வணக்கம் விளையாட்டு வீரர்களே, சூரியனின் சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் காலொலியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நாளிலே கண்டி பல்லேகல மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டியினுடைய முழுமையான ஸ்கோர் விவரங்கள் உங்களுக்காக வருகிறது. போட்டியினுடைய நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றவர் ஆஸ்திரேலிய அணியினுடைய தலைவர் ஆரோன் ஃபின்ச். வெற்றி பெற்றவுடன் முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை இலங்கைக்கு கொடுக்கிறார். இலங்கை 47.4 ஓவர்களில் 220 ஓட்டங்களை பெற்று 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த போது கடுமையான மழை பெய்தது. இந்த மழையினுடைய தாக்கம் காரணமாக போட்டி அப்படியே சிறிது நேரம் இடைநிறுத்தப்பட்டது. என்ன நடந்தது இலங்கை அணியின் துடுப்பாட்டத்துக்கு? தனுஷ்கு குணத்திலிருக்க முதல் போட்டியிலே அரைசதம் கடந்தவர் இந்த போட்டியிலே 18 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். பத்தும் நிசங்கவும் கடந்த போட்டியிலே அரைச்சதம் கடந்தார். இந்த போட்டியிலே 14 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட குசல் மெண்டிஸ் 3 இலக்கத்திலே வந்து 36 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்கிறார். இலங்கை சார்பாக இருந்த அத்தனை நம்பிக்கைகளும் இன்று நாளிலே இல்லாமல் போறது. இருந்தாலும் ஓரளவுக்கு இலங்கை போராட்டகரமான ஒரு இலக்கை அடைந்திருக்கிறது. தஷன் சாணக்க துடுப்பாட்டத்தில் 34 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஸ்வெப்சன் வீசிய பந்திலே மேக்ஸ்வெல்லிடம் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். சாமிக்க கர்ணரத்ன 18 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். குஹ்மேன் இன்று நாடிலே ஆஸ்திரேலியா சார்பாக ஒரு நாள் அறிமுகம் பெற்ற வீரர். அவருடைய பந்து வீச்சிலே கமின்ஸிடம் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். துனித் வெள்ளாலகை போல்டு முறை மூலம் கமின்ஸ் வீசிய பந்திலே ஆட்டம் இழந்தார். 20 ஓட்டங்களோடு புதியவராக இளையவராக கடந்த போட்டியிலே அறிமுகமானவர் இந்த போட்டியிலே துடுப்பாட்டத்திலும் தனது பங்களிப்பை ஓரளவுக்கு வழங்கியிருக்கிறார். ஜெஃப்ரி வெந்தஸை 7 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். துஷ்மந்த சமீர 7 ஓட்டங்களோடு மஹீஸ் தீக்ஷன 11 ஓட்டங்களோடும் கடத்திலே இருந்தபோது மழை அதிகமாக பெய்தது. இதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணிக்கு இலக்கு வழங்கப்பட்டது டக்வத் லூபிஸ் முறை மூலம். 43 ஓவர்களில் 216 ஓட்டங்களை பெற்றால் ஆஸ்திரேலியா வெற்றி பெறலாம் என்பதுதான் அந்த இலக்கு. ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சிலே பேட் கமின்ஸ் மிரட்டி இருந்தார். 8.4 ஓவர்களில் 35 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை சாய்க்க கிளான் மேக்ஸ்வெல் 2 விக்கெட்டுகள், மேத்யூ குஹ்மேன் 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். இன்று நாளிலே அறிமுகமான வீரர் அவர். மிச்சல் சாப்சனுக்கும் 1 விக்கெட் கிடைத்தது. ஆஸ்திரேலியாவுக்கு இப்போது 43 ஓவர்களில் 216 என்ற இலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்ற போது 13.4 ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி 62 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இருவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இருவரையும் ஆட்டமிழக்க செய்தவர் சகலதுறை ஆட்டக்காரர் தனஞ்செடி சில்வா. டேவிட் வார்னர் 37 ஓட்டங்களோடு போல்டு முறை மூலம் ஆட்டமிழக்க இப்போது ஆரோன் ஃபின்ச் LBW முறை மூலம் தனஞ்செடி சில்வா வீசிய பந்திலே 14 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருக்கிறார். ஸ்டீவன் ஸ்மித் 9 ஓட்டங்களோடும் டிராவிஸ் ஹெட் ஓட்டமெதும் இல்லாமலும் இப்போது களத்தில் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா சார்பாக தொடர்ந்து துடுப்பெடுத்தாட மானஸ் லெபுச்சன், அலெக்ஸ் கெரி, கிளான் மேக்ஸ்வெல், பேட் கமின்ஸ் வரைக்கும் துடுப்பெடுத்தாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பார்ப்போம் இன்றைய போட்டியுடைய முடிவுகள் எந்த அணிக்கு சாதகமாக வரப்போகிறது என்று. அதே நேரம் பங்களாதேஷ் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இப்போது மேற்கிந்திய தீவுகளிலே ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிலே இப்போது நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருக்கும் மேற்கிந்திய தீவுகள் முதலில் துடுப்பெடுத்தாடுகின்ற வாய்ப்பை வழங்கியிருக்கிறது பங்களாதேசுக்கு. பங்களாதேஷ் இப்போது துடுப்பெடுத்தாடுகிறது, தடுமாறிக் கொண்டிருக்கிறது. 63 ஓட்டங்களுக்கு பங்களாதேஷ் 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. 4 வீரர்கள் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டம் இழந்திருக்கிறார்கள். அதிலே முகமதுல் ஹசன் ஜோய் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டம் இழந்திருந்தார். நஜ்முல் ஹசன் ஷண்டோ ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டம் இழந்திருந்தார். மொமினுல் ஹக் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டம் இழந்திருந்தார். நருல் இஸ்லாம் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டம் இழந்திருந்தார். கிட்டத்தட்ட 4 வீரர்கள் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டம் இழந்திருந்தார்கள். தமிம் இக்பால் 29 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். லிட்டன் தாஸ் 12 ஓட்டங்களோடும் அணித்தலைவர் சகிப் அல் ஹசன் இப்போது களத்திலே போராடி கொண்டிருக்கிறார். 17 ஓட்டங்களை அவர் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து மெஹிதி ஹசன் மிராஸ் ஓட்டம் எதுவும் இல்லாமல் களத்திலே இருக்கிறார்கள். இதுதான் பங்களாதேஷனுடைய நிலைமையாக இருக்கிறது. பந்து வீச்சிலே 2 விக்கெட்டுகளில் கைல் மேயர்ஸ் சாய்த்திருக்கிறார். கெமரோச்சுக்கும் 2 விக்கெட்டுகள் கிடைக்க ஜைடன் சீல்ஸ், அல்சாரி ஜோசப் போன்றவர்களும் ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார்கள். இது மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்கள். முதல் 3 போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கும் நிலையில் 2-1 என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா முன்னிலை பெறுகின்றது. இதன் காரணமாக நாளைய போட்டி எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு போட்டி. நாளைய போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் தொடர் 2-2 என்ற அடிப்படையில் சமநிலையில் முடியும். மாறாக தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றால் அவர்கள் 3-1 என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றி விடுவார்கள். ஒரு போட்டி மீதமாக இருக்கின்ற போதே அவர்களுக்கு தொடர் சொந்தமாகிவிடும். பார்ப்போம் எப்படியான முடிவு கிடைக்கும் என்று. இந்தியா இறுதியாக விளையாடிய 5-20 போட்டிகளிலே 3 போட்டிகளில் வெற்றி, 2 போட்டிகளில் தோல்வி. தென்னாப்பிரிக்கா இறுதியாக விளையாடிய 5-20 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி, ஒரே ஒரு தோல்வி மாத்திரமே அவர்களுக்கு இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா சார்பாக நாளை விளையாடக்கூடும் என்று எதிர்பார்க்கின்ற வீரர்கள் இவர்கள்தான். குயின்டன் டிகாக், ரீசா ஹென்ரிக்ஸ் இருவரில் ஒருவர் விளையாடலாம். பெரும்பாலும் டிகாக் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். டெம்பா பவுமா அணியின் தலைவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ரசி வெண்டர்டசன், டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், அதிநேரம் டிவென் பிரிட்டோரியஸ், வான் பேனல், ககிசோ ரபாடா, கேஷு மகராஜ், ஆண்ட்ரிஜ் நோஷியா, டப்ரி ஷம்ஷி போன்றவர்கள் தென்னாப்பிரிக்கா சார்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற வீரர்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இஷன் கிஷன், ருத்துராஜ் காய்க்வாட், ஸ்ரேயா சையர், ரிஷப் பாண்ட் அணியின் தலைவர், ஹார்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக், அக்ஷார் பட்டேல், ஹர்ஷால் பட்டேல், அவேஷ் கான், புவனேஸ்வர் குமார், யுஸ்வேந்திர சஹல் போன்றவர்கள் அணியிலே இருக்கிறார்கள். இந்திய அணியிலே இந்த விதமான மாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கடந்த போட்டியிலே வெற்றி பெற்ற அணி என்ற காரணத்தினால் இதே அணியோடுதான் அவர்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாளை இந்த போட்டி சரியாக 7:00 மணிக்கு ஆரம்பமாகும்.
நடைபெற்று முடிந்த 3 20-20 போட்டிகளிலுமே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றவர் தென்னாப்பிரிக்காவினுடைய தலைவர் டெம்பா பௌமா தான். இதுவரைக்கும் இந்திய அணித்தலைவராக இந்த தொடருக்காக செயல்படக்கூடிய ரிஷப் பண்ட் நாணய சுழற்சியிலே வெற்றி பெறவில்லை என்பதையும் நினைவுபடுத்துகிறோம். அயர்லாந்துடனான தொடருக்காக இந்திய வீரர்கள் இன்று நாளிலே பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அயர்லாந்துக்கு எதிரான 20-20 அணிவிவரமும் வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் அயர்லாந்து அணிக்கு எதிரான 20-20 தொடருக்கான அணித்தலைவராக ஹார்திக் பாண்டியா பெயரிடப்பட்டிருக்கிறார். அண்மையிலேயே நடைபெற்று முடிந்த IPL தொடரிலே ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய தலைவராக செயல்பட்டு வெற்றியும் தேடி கொடுத்தார். இதன் அடிப்படையில் அயர்லாந்து அணிக்கு எதிரான அணிவிவரம் இதுவாகவே இருக்கிறது. ஹார்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் உபத்தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார். இஷன் கிஷன், ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், வெங்கடேஷ் ஐயர், தீபக் ஹூடா, ராகுல் திரிபதி, தினேஷ் கார்த்திக், யஷ்வேந்திர சஹால், அக்ஷர் பட்டேல், ரவி பிஸ்னோய், ஹர்ஷால் பட்டேல், அவேஷ் கான், அர்ஷ்தீப் சிங், உம்ரான் மாலிக் போன்றவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த அணியிலே ராகுல் திரிபதிக்கு வாய்ப்பில்லை, அதுபோல ராகுல் டெவேட்டியாவுக்கும் வாய்ப்பில்லை. இந்த இருவரும் தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர்கள் சொன்ன விஷயமும் சமூக ஊடகங்களில் பதிவாகி வருகிறது என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இது அயர்லாந்துக்கு எதிரான அணி விவரமாக இருக்கிறது, அதையும் சொல்லி வைக்கிறோம். இவைதான் இன்றைய நாளிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.